வேணா மட்டன் பிரியாணி வந்து ரெடி. அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பண்ணி சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களின் ஒருவன் மேலமகன நெல்லியான் ஆட்சியப்பன். ஒரு கிலோவில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸும் ஒரு கிலோ மட்டனை வச்சு நம்ம மட்டனை வந்து அவிச்சு காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் இது ஒரு வகையான ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம மட்டன் பிரியாணி வந்து தயார் பண்ண போகிறோம். நமது வில்லேஜ் ஹெல்த் பண்ணி சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களை தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ மட்டன் பிரியாணி தயார் பண்ணிடுவோம், தயார் பண்ணிடுவோமா? வாங்க. காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு கிலோ மட்டன் பிரியாணி வந்து நம்ம செய்ய போகிறோம். மட்டனை நல்லா வேக வச்சுப்போம். அதுக்காக நம்ம ஒரு அரை லிட்டர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். அலசி வச்ச மட்டன் வந்து இப்போ ஒரு கிலோ சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணியில் வந்துட்டு நல்லா வந்து வேகட்டும். அதுக்காக மட்டன் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மட்டன் வந்து நல்லா வேகிறதுக்கு இஞ்சி புட்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடியை நல்லா கிளறி விட்டு அப்படியே நல்லா வேகட்டும். அப்படியே மூடி போட்டுக்கோங்க. கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். மட்டனை வந்து நல்லா வேந்து இந்த பிரியாணியில் அப்படியே வந்து உப்பு வந்து நல்லா சேர்ந்துக்கும். ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி கிடாக்கறியாக இருந்தாலும் வேகிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு பண்ணோம்னா பிரியாணி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி நல்லா மட்டன் வந்து முக்கால் தரத்துக்கு நல்லா வந்துருக்கு. நம்ம இனிமேல் எடுத்துக்குவோம். நம்ம ஒரு கிலோ மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு பாத்திரம் வந்து வச்சிட்டோம். 100 ml வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிற போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 50 முந்திரிப்பருப்பு வந்து எண்ணெயில் வறுத்துக்கிறோம். ஒரு கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் வந்து 400 g சேர்க்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம அறுத்துக்கிறோம். அப்படியே வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கிருச்சு. 200 g வெங்காயத்தை வந்து வதங்கின வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கிலோ மட்டன் பிரியாணிக்கு தேவையான அளவு கறி மசாலா பட்டவையில் வந்து சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மட்டன் வேகையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிறோம். கீர்ன பச்சை மிளகா 3 சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாடை போகையில் அவருடைய வாசமே ஒரு தனியாக இருக்குது, வித்தியாசமாக. அப்படியே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா சேர்த்தா தான் பிரியாணிக்கு வந்து கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். 200 g தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். முக்கால் தரம் நல்லா வேக வச்சா மட்டன் வந்து ஒரு கிலோ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே அந்த மசாலாவோட அப்படியே நல்லா கிண்டிக்கிறோம். அப்படியே மசாலாவோட நல்லா பிரட்டி எடுத்துருக்கோம். அப்படியே 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ தயிர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். 1 எலுமிச்சம்பழம் சாறு வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுக்குவோம். நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து உப்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கிறோம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கையில் நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா அப்படி உப்பு சேர்த்து அதுக்கு பிறகு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா அருமையாக வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி வந்து 1 கிலோ சேர்க்குறோம். உட்காந்து தரத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இனிமேல் நம்ம தம் போட வேண்டியதுதான்.
எண்ணெயில வறுத்த முந்திரி பருப்பு வந்து 50 கிராம் சேர்த்துக்கறேன் மீதமுள்ள கொத்தமல்லி தழையும் புதினாவை சேர்த்து 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கறேன் அப்படியே எண்ணெயில பொரிச்ச பெரிய வெங்காயம் இப்ப 200 கிராம் சேர்த்துக்கறேன் இப்ப மூடி போட்டு நம்ம தம் போட்டுக்கறோம் இப்ப தம் போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் نحن 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 நம்மது வில்லேஜ் ஹெல்த் பிடி சேனல்ல புதுசா பார்க்க கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்களின் ஒருவன் மேலமகனம் நெல்லியா நாட்டியப்பன் நன்றி வணக்கம்